சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்பியிருக்கிறார். சிகிச்சை முடிந்த பிறகு ரஜினிகாந்த் வீடு திரும்பியிருக்கிறார். கடந்த 30ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நடிகர் ரஜினிகாந்த் சிகிச்சை முடிந்து தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். ரஜினிகாந்த் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு சிகிச்சை பெற்ற நிலையில் தற்போது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியிருக்கிறார். உடல்நலக்குறைவால் ரஜினிகாந்த் கடந்த 30ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது சிகிச்சை நிறைவு பெற்று அவர் வீடு திரும்பியிருக்கிறார். ரஜினிகாந்த் இரத்த நாளத்தில் ஏற்பட்ட வீக்கத்திற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு ஸ்டன்ட் பொருத்தப்பட்டிருக்கிறது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரஜினிகாந்த் வீடு திரும்பியிருக்கிறார். உடல்நலக்குறைவால் ரஜினிகாந்த் கடந்த 30ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை முடிந்து தற்போது வீடு திரும்பியிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்களை சொல்லலாம். உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு கடந்த 30ஆம் தேதி சென்னை ஆயனவளக்கு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று நள்ளிரவு உடல்நலம் தேறி தற்போது கோயத் கார்டனில் உள்ள அவரது வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். தொடர்ந்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த 30ஆம் தேதி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு சென்னை ஆயனவளக்கில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதாவது அவருக்கு இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டதாகவும் இந்த வீக்கம் அறுவை சிகிச்சையின்றி அகற்றப்பட்டதாகவும் இரத்த குழாய் வீக்கத்திற்கான சிகிச்சைக்கு ஸ்டென்ட் என்ற கருவி அவருக்கு பொருத்தப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இந்த நிலையில் கடந்த 2-3 தினங்களாக மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்த ரஜினிகாந்த் உடல்நலம் தேறி நேற்று நள்ளிரவு வீடு திரும்பியதாக மருத்துவமனை வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து மருத்துவர்களின் ஆலோசனைப்படி அவர் ஓய்வில் இருக்க வேண்டும் எனவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.